வெயில் காலத்துக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணும். மத்தியான நேரத்தில் சூடாக காஃபிக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம ஜில்லுன்னு கோல்டு காஃபி குடிக்க போகிறோம். இந்த மூணு விதமான கோல்டு காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோல்டு காஃபி செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அரை கப் சர்க்கரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சர்க்கரை நல்ல தூளாக இருக்குது. இது காஃபியில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாக கரையும். காஃபி செய்கிறதுக்கு 2 கப் தண்ணி ஒரு சாஸ்பேனில் போட்டு தண்ணி கொதித்த உடனே ஆஃப் பண்ணி தனியாக ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ காஃபி தூள் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ காஃபி டிகாக்ஷன் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் இல்லை 2 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போடலாம். இப்போ 3 விதமான கோல்டு காஃபி செய்ய போகிறோம். முதல்ல கிளாசிக் வெனிலா கோல்டு காஃபி. இதுக்கு நான் ஒரு மேசான் ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். இதில் முதல்ல ஐஸ் போட்டு அடுத்தது கொஞ்சம் காஃபி டிகாக்ஷன் ஊற்றி இதில் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு ஜில் பால் அதுவும் ஊற்றணும். அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கிளாசிக் வெனிலா கோல்டு காஃபி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது சாக்லேட் கோல்டு காஃபி. இதுக்கு ஒரு மேசான் ஜாரில் முதல்ல கொஞ்சம் ஐஸ் போட்டு அதில் தேவையான அளவு சாக்லேட் சிரப் ஊற்றி அடுத்தது காஃபி டிகாக்ஷன் அதையும் ஊற்றி கடைசியில் தேவையான அளவு காய்ச்சி ஆற வச்சு ஜில் பால் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரைத்தூள் போட்டு கடைசியில் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர். இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அது இல்லாமே கூட நீங்கள் குடிக்கலாம். எல்லாமே போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாக்லேட் கோல்டு காஃபிக்கு சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிரப் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். சாக்லேட் கோல்டு காஃபி தயாராக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது சினமன் கோல்டு காஃபி, அதாவது பட்டை பவுடர் வச்சு கோல்டு காஃபி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மேசான் ஜாரில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் பட்டை பவுடர், இதில் 1 டிராப் ஆல்மண்ட் எசன்ஸ் அதாவது பாதாம் எசன்ஸ் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தேவையானா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இதை குடிக்கலாம். அடுத்தது இதில் காஃபி டிகாக்ஷன் ஊற்றி காய்ச்சி ஆற வச்ச ஜில் பால் இதையும் ஊற்றி கடைசியில் 2 டீஸ்பூன் சர்க்கரைத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ சினமன் கோல்டு காஃபி தயாராக இருக்குது. 3 வித்தியாசமான கோல்டு காஃபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வெயிலுக்கு நீங்கள் நல்லா ஜில்லுன்னு உங்களுக்கு பிடிச்ச காஃபியை நீங்கள் செஞ்சு குடிங்க. 3 வித்தியாசமான கோல்டு காஃபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த 3 கோல்டு காஃபீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்.